வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். ஸோ இந்த மாதிரி கிச்சனுக்கு கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்கும் இல்லையா, இந்த கீழே ரெண்டு ஷெல்ஃப் இருக்கும் இல்லையா, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதில் எந்த மாதிரி வெசல்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கீழே வந்து ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து குழம்பு குண்டாலெலாம் நான் வரிசையில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பெரிய குண்டா, அதுக்கடுத்த சைஸ், அதுக்கடுத்த சைஸ். மோஸ்ட்லி நம்ம சின்ன சைஸ் தான் யூஸ் பண்ணுவோம், சம் ரேர் கேஸ்லலாம் பெருசு யூஸ் பண்ணுவோம், அதனால் அந்த பெருசை லாஸ்ட்டில் வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பேன், நம்ம வதக்கிறதுக்கு இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேன். ஸோ இதில் பெருசு லாஸ்ட்டில் இருக்குது, நெக்ஸ்ட்டு சைஸு குட்டி சைஸ் வந்து இதுதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அந்த குட்டியை வந்து முன்னாடி வச்சுட்டேன். அடுத்து காஃபி போடுறது, காஃபி போடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு சும்மா கழுவு இருக்குது, ஏதாவது ஒன்று வேணும்னா அந்த பெரிய பாத்திரம் அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருசு காஃபி போடுறது, மோஸ்ட்லி இதில் பால் காய்ச்சிக்குவேன், இதில் காஃபி போட்டுக்குவேன். ஸோ அதை ரெண்டு வச்சுட்டேன். அடுத்து வந்து அன்யூஸ்டு பிளேட்ஸ், கெஸ்டெல்லாம் வந்தால் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, இப்போ யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரேயில் வச்சுருப்போம், இது அன்யூஸ்டு பிளேட்ஸ் இங்கே வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து பால் கப்பு, பால் வாங்குறதுக்கு முன்னாடி வச்சுருக்கேன், அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு. இன்னும் ஒரு லிட்டர் கப்பு இருக்குது, ஒரு லிட்டர் கப்பில் பால் இருக்கனால உள்ளே இருக்குது, இங்கே வச்சுக்குவேன் நான். இந்த மாதிரி சின்ன பாத்திரம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அந்த பொடி பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, டம்ளரு, சின்ன சின்ன பிளேட்ஸு, இதெல்லாமே நான் வேறு ட்ரேயில் வச்சுருக்கேன். அது கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் அந்த ட்ரே வந்து போட்டிருப்பேன், அதுக்கு வேணும்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது சின்ன சின்ன டம்ளர்ஸு, சின்ன கப்பு, பிளேட்டு, ஸ்பூனு, கரண்டி, இதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு அது இந்த ஆர்கனைசேஷன் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஷெல்ஃபை மட்டும் எப்படி வெசல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, சில வெளியில் எடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மாவு அரைக்கிறதுக்கு அப்போ எனக்கு இந்த பாத்திரம்லாம் தேவைப்படும், அதனால் இது அந்த லாஸ்ட்லேருந்து வச்சுருப்பேன். இது வந்து பெரிய சைஸு, இது அதுக்கு அடுத்த சைஸு, இது வந்து அதுக்கு அடுத்த சைஸு, ஸோ அடுத்த சைஸு, இது வந்து சும்மா பொங்கல் பாத்திரம் மாதிரி சும்மா ஒரு பாத்திரம். இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த பாத்திரம்லாம் வந்து மாவு அரைக்கிறப்ப யூஸ் பண்ணுவேன், ப்ளஸ் மாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதெல்லாம் இந்த லாஸ்ட்டில் இருக்குது, நான் அவசரமாக தேடணும்னா தேட தேவையில்லை. நம்மளுக்கு வேணுங்கிறப்ப மாவு அரைக்கிற பாத்திரமா இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இந்த ஓர்ஸை அப்படி வச்சுருவேன் நீட்டாக. ஸோ அடுத்து வந்து இட்லி பாத்திரத்தை இந்த இதுக்கப்புறம் அந்த மாவு அரைக்கிற பாத்திரத்துக்கு அப்புறம் இட்லி பாத்திரம் வச்சுருவேன். அடுத்து வந்து குக்கர் இங்கே வச்சுருவேன், இந்த செகண்ட் ஒரு குக்கரு, நான் ரெண்டு குக்கர் வச்சுருக்கேன். அதே மாதிரியே பெரிய குக்கர்லாம் மேலே லாஃப்டில் வச்சுருப்பேன், ஏன்னா வந்து ரேராக தானே யூஸ் பண்ணுவோம். இது நம்ம யூஸ் பண்ணுறது ஐட்டம்ஸ் மட்டும் இங்கே இந்த ரெண்டு ஷெல்ஃப்லையும் நம்ம டெய்லி என்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மத்துக்கோள், கடையிறக்கு பருப்பு கடையிறது, இது வந்து தாளிக்கிறது, இது ரெண்டும் இங்கே வச்சிடலாம். அடுத்து இங்கே வடைச்சட்டியெல்லாம் இருக்குல்ல, பேன்லாம் இங்கே வச்சிடலாம். சைஸ் வரைய ரொம்ப பெருசு, அதை விட சிறுசு, இது வந்து ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு இல்லை இந்த காய் வடிகட்டுற கூட. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு. ஸோ எதாவது எங்கே வேணால் டக்குன்னு அவசரமாக குக்கர்னால் கீழே இருக்குது, இடிச்சட்டினா கீழே இருக்குது, நான் பாட்டுக்கு எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இட்லி சட்டியில் வந்து மூடி வைக்கல, இட்லி அந்த இட்லி துணி இருக்கு இல்லையா அதையும் போட்டு மூடி வச்சிடணும், இல்லாட்டி நம்ம அவசரமாக தேட முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சமைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.